ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். வாய்ஸ் ஓவர் சைனிங். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் ப்ரோமோ 2 உடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். தும்பும் பொழுது எப்பயுமே இப்படிதான் தும்பணும், ஓகேங்களா? ரைட். ஸோ எனக்கு கோவிட் காலமாக இருக்கு, அதனால குடும்பமும் இப்படிதான். பிக் பாஸ் சீசன் தமிழ் 5 ப்ரோமோ ரிவ்யூ தான், ப்ரோமோ 2 உடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போயிட்டுறோம். ஸோ அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். இப்போ நம்ம வந்து பார்க்க ஏற்கனவே இது புது ரசிகர்களாக இருந்தால் சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே ஜாக்கி சினிமாஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதில் சினிமா ரிவ்யூஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட். அதுக்கடுத்தது வந்து இன்னொன்று, ஜாக்கி விலாக் அப்படின்ற ட்ராவல் விலாக் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அது நேரமின்மை காரணமாக அதில் என்ன அப்லோட் பண்ணல, சைனா போயிட்டு வந்த வீடியோ மட்டும் ஒன்று இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரைட். ஸோ இப்போ வந்து ப்ரோமோ 2 உடைய ரிவ்யூ. குட். இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, சொல்லுங்கள். லோகோ மாற்றிருக்காங்க, கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம கழிவுகள் நிறைய பேர் ஊற்றிட்டாங்க, அதுக்கு வந்து உடனே அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. ஆமாம், அதனால் இப்போ வந்து அதுக்கு மாற்றினா அது இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இது வந்து ப்ரொமோ 2 என்ன வந்திருக்கு அப்படின்றதான் மேட்ரு. ஏன் சார் நேற்று வந்த வீடியோ அதை ஏன் இன்றைக்கி போகிறீங்கன்னா, நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆமாம், இன்னைக்கு அதை போடுறோம். ரைட். எப்பயுமே நமக்கான நேயர்கள் ரசிகர்கள் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நேற்று ஃபேமிலி டைம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ப்ரொமோ 2 ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமைக்கிறத ஒரு சொல்கிறார். ஆமாம், இந்த கான்செப்ட் என்னென்னா, சமைக்கிறதோட வந்து பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் சொல்கிறார். ஃபஸ்ட்டு அந்த 10-20 நாள் வந்து வெறும் பாத்திரத்தை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயங்கள் பேச்சுக்களில் வரும். பிக் பாஸ் வீட்டில் ஒரு 18 கண்டஸ்டன்ட் போவாங்க, அவங்களும் வந்து முதல்ல சாதாரணமாக ஒரு 20 நாள் வந்து ஜாலியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் காயறது, அது சமயக்கட்டில் வந்து பாத்திரத்தை வைக்கிற மாதிரி அவர் பண்ணார். கமல் இது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ 1 வந்து கல்யாணம் மூலமா வந்து அங்க இருக்கிற விஷயங்களை வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப வந்து இங்க சமையல் மூலமா வந்து அங்க நடக்கிற விஷயங்கள் அதான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் எல்லாமே நல்லாதான் இருக்கும், சூடாகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் லைட்டா யாராவது எண்ணெய் ஊத்துறது, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊத்துறது போது தண்ணி ஊத்துறது கொஞ்சம் ஓவர். அதுதான் 1000 உலக நாயகனா இருந்தாலும் இப்போ முதல்ல வந்து நம்ம தூலிங் டாக்ஸ் எல்லாம் படம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி அது ஒரு காலகட்டம், அதாவது இந்த பல்பில் தண்ணியை ஊற்றி அதில் வந்து ஃபிலிம் வச்சு காமிச்சது அப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி இன்ஸ்டா அப்படி அப்படின்னு அடுத்த அடுத்த அந்த ரசனைகள் மாறுபட்டுட்டே இருக்குது, படம் பார்க்குற ரசனை மாறுபட்டுருக்கு. இன்னொன்று கிளாரிட்டி, எல்இடி QLED லெவலுக்கு வந்து நம்ம டிவி பார்க்குறோம், அதே மாதிரி குவாலிட்டியான கேமராஸும் வந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எண்ணெய் ஊற்றாரு, எண்ணெய் எப்படி ஊற்று தண்ணி எப்படி ஊற்று நம்மளுக்கு தெரியாதா என்ன, அதனால் வந்து அவர் வந்து தண்ணி தான் ஊற்றுறாரு. பக்கத்தில் இருக்கிறதுல ஏதோ போட்டு புகைய வச்சிருக்காங்க போகிறது, ஏன்னா அது இன்னொரு விஷயம் இருக்குது. புகை ரொம்ப புகைஞ்சாலும் இவர் இரும்பு இப்போ நம்ம அஸ்கின் ரொம்ப நல்ல ஆரம்பிக்கும் போது அது மாதிரி நேரம் முடிஞ்சது கதை, ஏகப்பட்ட டேக் போயிட்டு இருக்கோம். அதனால் சும்மா வந்து தண்ணியை குத்தி கொதிக்க விட்டுருக்காங்க நினைக்கிறேன், சட்டி காயற மாதிரி ஏதோ சம்திங் லைக் தட் வந்திருக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம வீட்ல நடக்கிற விஷயங்களை வச்சு அங்க யோசிச்சு கூடாது, எதையாவது தீய விட்டுறாங்க. எங்க வீட்ல எப்பவுமே வந்து பால் பாத்திரம் வந்து அதனுடைய உச்ச கட்டத்துக்கு என்னவோ அது போகும். சில நேரத்தில் ஓட்ட கூட போட்டுக்கணும் வச்சுக்கோங்க, அதுலாம் ஒரு கதை, அதை விடுங்க, நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த சமையலோட வந்து அதை வந்து பிக் பாஸையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதில் கடாயை வைக்கணும், கடாயை வச்சதும் அந்த 20 நாள் வந்து அப்படியே போகும். அதன் பிறகு வந்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றணும், பாத்திரம் காஞ்சது எண்ணெய் ஊற்றணுன்றது அந்த 25 நாள் 20 நாளுக்கு மேலே வர்ற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அதை கடுகு தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு கதை, படம் படப்படன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சொசனும் வரையும் அப்படி நான் அந்த வந்து மிங்கில் பண்ணுறாரு. அழகாக சொன்னாருங்க, அழகாக சொன்னாருங்களா, அழகாக எப்படி சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். அவரால் தான் சார் சொல்ல முடியாது, சலசலன்னு போகும், சொலசலன்னு வரும், சலசலன்னு ஓடும், தண்ணியை ஊற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சொல்லாலடித்த சுந்தரி என்ன பண்றது, இதுல வந்து நிறைய பேருடைய கமெண்ட் எல்லாம் வந்து இந்த ப்ரோமோ வந்த உடனே வந்து வாட்ஸ்அப்ல அமைச்சதுல பாத்தீங்க அப்படின்னா, சிவாங்கி மாதிரி ட்ரெஸ், இதெல்லாம் வந்து குக்கு வித் கோமாளில இருந்து வந்த கான்செப்டா, சிவாங்கி மாதிரி ட்ரெஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லிட்டு இருங்க. பட் அப்படிலாம் இல்ல, ரொம்பவே ஸ்மார்ட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சோ நல்லா இருந்தது ப்ரோமோ வந்து, பிக் பாஸோட சேர்த்து ஒரு மாதிரி லைஃப்ல போற ரெகுலர் இந்த கௌதம் மேடம் படம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸியா. எப்படின்னா வந்து கௌதம் மேடம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த முன்னாடியே சொல்லிருப்பேன் என் காதல ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி இருங்க, நீங்க அதை மட்டும் யோசிக்கலாம். இல்ல இல்ல, அந்த கிரேசியா போட்டியும் இல்லையா? இல்ல சார், கடவுளே,
ஜோதிகாவாக இருக்கட்டும் இவங்க திரிஷாவாக இருக்கட்டும் அவங்களோட எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அவங்க அழகாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க டெய்லி பண்ணுற விஷயங்களை வந்து பண்ணுறதை காட்டுற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்கள வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அந்த டைலாக். அதே தான் அது நானே நானும் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு சாங் இருக்கு ஆக்சுவலி, திரிஷாவுக்கான வினய் தாண்டி வர சாங்கும் பாருங்க, ஒரு ஊரில் அழகாய் அதையும் பாருங்கள். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை ஜோதிகாவோ திரிஷாவோ பிடிக்கிறது மிக முக்கிய காரணம் ரொட்டீன் லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றாங்க. இந்த ஃபெட்டிஷ் திங்ஸ் மாதிரி இந்த காலுக்கு ஒரு ஷார்ட் அது அது திரிஷா வச்சு பாருங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்து செய்வாங்க. ஜோதிகாக்கு வச்சுருப்பாங்க அவங்க நெல் பாலிஷ் பண்ணுவாங்க அப்படியா பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வச்சு அவரை வந்து கவர் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து டெய்லி நடக்கிற விஷயத்தோட அந்த கான்செப்ட் வந்து மீன்படுத்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு, இதுக்கு மேலே ஈட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப். அதே மாதிரி சர்வைவர் டெய்லி அதுவும் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். அதனால் அதில் ரியாலிட்டி ஷோ பிடிக்கிறவங்களும் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுடைய முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கும். ரைட், எனிவே மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நடவடிக்கை உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.